ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள ஆசிய கோப்பை தொடர் இலங்கையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது. அதுலேயும் இந்திய அணி வருகின்ற செப்டம்பர் 2 பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள இந்திய அணியோட பிளேயிங் லெவன் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிலையும் இந்த ஆசிய கோப்பை தொடர்லையும் எப்படி இருக்க போகுது, இந்திய அணியோட பிளேயிங் லெவலில் கே ராகுல் சேஸ் ஐயர் எதிரான விளையாட மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில், ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஸோ இந்தியனுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, யார் யார் பிளேயிங் லெவலில் விளையாடுவா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பரிலிருந்து இலங்கை பாகிஸ்தானில் தொடங்குது. இந்தியா விளையாட அனைத்து போட்டியும் இலங்கையில் தான் நடக்க போகுது. இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்த்து செப்டம்பர் 2 நேபாளை எதிர்த்து செப்டம்பர் 4 விளையாட போகிறாங்க. இதில் இந்திய அணி விளையாட போகிற முதல் போட்டி பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிங்கிறதுனால இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு எகிறி இருக்கு. மேலும் இந்த தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி 3 மோதவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியனுடைய பிளேயிங் லெவன் இந்த ஆசிய கோப்பை தொடர்லையும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டில் இந்தியனுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா இசன் கிஷன் விளையாட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பாகிஸ்தானுக்கு எதிராக தேவைப்படுது. ஏன்னா அந்த அணியில் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்கள் இருக்காங்க. இதனால சுபம் கில் வந்து 3rd ஓவர்லையும் ரோஹித் சர்மா இசன் கிஷன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாட வாய்ப்பு இருக்குது. அப்படி விளையாண்டா இந்தியனுக்கு ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்தாலும் சுபம் கில் 3rd ஓவரில் மோசமான ஃபார்மில் இருந்திருக்கார். அவர் ஓப்பனிங் வீரராக தான் சிறப்பாக செயல்பட்டிருக்கார். ஸோ இது இந்தியனுக்கு பின்னடைவாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இசன் கிஷன் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேராக விளாண்டா சுபங்கில் 3rd ஓவரில் விளாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ சுபங்கில் 3rd ஓவரில் விளாண்டா 4rஓவரில் கிங் கோலி விளையாடுவாங்க. கிங் கோலியை பொறுத்தவரை ஒரு சூப்பரான ரெக்கார்டு வச்சிருக்கார். ஆசிய கோப்பையில் அவர் பெரிய சம்பவம் பண்ணி இந்திய அணிக்கு கோப்பையை வெற்றி பெற்று கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் இந்தியனுடைய மிடில் ஆர்டர் தான் தற்போது பிரச்சனையாக இருக்குது. சேசேர் கேஎல் ராகுல் அணிக்குள்ளே வந்தாலும் அவங்க முதல் 2 விளையாட வாய்ப்புகள் கம்மின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாவை ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா தான் 5வது டவுன் ஆர்டரில் வந்து விளையாட வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியை பொறுத்தவரை திலக் வர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திலக் வர்மா ஆல்ரவுண்டராக தற்போது பேட்டிங் பந்திச்சில் சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அதே போல் அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால சேஎஸ்ஐயர் கேஎல் ராகுல் அவைலபிளாக பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இல்லைனா திலக் வர்மாவை 5வது டவுன் ஆர்டரில் விளையாட வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியனுடைய மிடில் ஆர்டர் தான் இந்த ஆசிய கோப்பையில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்தியில் 6வது டவுன் ஆர்டரில் நம்ம ஜடேஜா விளையாடுவாங்க. ஜடேஜா தற்போது பேட்டிங் பந்து வச்சில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இவர் கேம் சேஞ்சராக இந்த தொடர்லையும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. 6வது டவுன் ஆர்டரில் ஹர்திக் பாண்டியா விளையாடுவார். ஹர்திக் பாண்டியா தற்போது பேட்டிங் பந்து வச்சில் சூப்பரான ஃபார்மில் இருக்கிறதுனால இது இந்திய அணிக்கு பலமாக பார்க்கப்படுது. பியூர் ஸ்பின் போலராக குல்தீப் யாதவ் தான் ஸ்குவாடிலேயே இருக்காங்க. ஸோ இதனால் அவர் எல்லா மேட்ச்லேயும் வந்து இந்திய அணியுடைய பிளேயிங் லெவலில் விளையாடுவார். ஏன்னா அவருக்கு பதிலாக சகால் அணியில் இல்லை. ஸோ இதனால் குல்தீப் யாதவ் தான் பியூர் ஸ்பின் போலராக இருக்கார். அவர் நல்லா விளையாடலன்னா ஹர்ஷத் பட்டேல் தான் பிளேயிங் லெவலில் விளையாடுவார். ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் பும்ரா இன்ஜுரிக்கு பிறகு கம்பா கை சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அதே போல் முகமது சமி முகமது சிராஜும் அவங்களுடைய கெரியர் பெஸ்ட்டு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இதனால் இந்தியனுடைய ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கை பொறுத்தவரை ஒரு தரமான ஃபாஸ்ட் பவுலர்கள் இருக்காங்க. பும்ரா, சிராஜ், முகமது சமி, ஹர்திக் பாண்டியான்னு தரமான ஃபாஸ்ட் பவுலர்கள் இருக்காங்க. ஸ்பின் பவுலிங்கை பொறுத்தவரை குல்தீப் ஜடேஜான்னு தரமான ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. திலக் வர்மாவும் பந்து வீசுவாங்க. இந்தியனுடைய பந்து வீச்சு பொறுத்தவரை பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்தியனுடைய மிடில் ஆர்டர் தான் தற்போது சொதப்பலாக இருக்குது. ஸோ இதனால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா ஜெயிக்கணும்னா இந்தியனுடைய மிடில் ஆர்டர் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதே போல் இந்தியனுடைய ஆல்ரவுண்டர்கள் பவுலர்கள் பேட்ஸ்மேன்கள் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும். அப்போ தான் ஆசிய கோப்பை போன்ற ஒரு தொடரில் இந்திய அணி கோப்பையை வெற்றி பெற முடியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல் 2 கேஎல் ராகுல் சேஸ் ஐயர் விளையாட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு பதிலாக பிளேயிங் திலக் வர்மா சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா, இந்தியோட ஓப்பனிங் வீரரா ரோஹித் இசான் கிஷன் விளாண்டா நல்லா இருக்குமா, இல்ல ரோஹித் சுமங்கில் விளாண்டா நல்லா இருக்குமா? ஸோ பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல இந்தியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க வேண்டும், இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா ஜெயிக்கணும்னா எந்த பிளேயிங் லெவனை வைத்து விளையாடணும் அப்படிங்கிற கருத்தையும், இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா கோப்பையை வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தையும் கவனம் லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.